அனைவருக்கும் வணக்கம் ஐ எம் டாக்டர் எம் எஸ் சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவையன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேட்ட ஒரு டாபிக் டாக்டர் அடினோமயோசிஸ் அதாவது மெனப்பாசல் டைமில் ஒரு நாற்பது வயசு தாண்டினவங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்குது அவங்களுக்கு இயற்கையான தீர்வு இருக்கா அறுவை சிகிச்சை மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்கான்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது அடினோமயோசிஸ் அப்படின்னா என்னென்னா கருப்பை சுரபு திசு கட்டி அதாவது என்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய கருப்பை உள் சவ்வு வந்து தடிமனாயிட்டு அது வளரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி உள்பக்கமாக வளரும் அதுக்கு பதிலாக வெளிப்பக்கமாக வளர ஆரம்பிச்சுட்டு கருப்பையோடைய சுவர்க்குள்ளே அங்கங்கே ப்ரொஜெக்டாகி இருக்கும் அதை தான் நம்ம வந்து அடினோமயோசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து டெவலப்மெண்ட்டுன்னு போயிட்டு லைனிங் ஆஃப் த குள்ளார வளர்ந்துடும் அது வந்து அங்கங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி கட்டி மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அதை தான் நம்ம அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா இது வந்து கருப்பை நோய்களில் ஒன்றா இருக்குது குறிப்பாக வந்து நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சினைனால இது உருவாகுது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்சி பண்ணவங்க ஏற்கனவே கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து அபோஷன் தன்னால் ஆனது அதே மாதிரி கருப்பையில் ஏதாவது கட்டிகள் இருந்து அதை ரிமூவ் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏர்லியரான ஸ்டேஜஸில் கூட நம்ம இந்த அடினோமயோசிஸுங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து பார்க்க முடியுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து இந்த பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் ஒரு மூணு மாதம் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அதை சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ்னால இந்த அடினோமயோசிஸ் டெவலப் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்படின்னா என்ன இதில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இது எப்படி நாங்கள் எங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அடினோமயோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது கூட இதில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அடுத்து வந்து வயிறு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி அடி வயிறில் வந்து ஏதோ கல் வச்சு கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்து வயிறு எப்பயுமே வந்து ஒரு பிளாட்டிங்காக ஊதின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வயிறில் வந்து வலிகள் இருக்கும் பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத அளவுக்கு வழிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி வயிறு ஊதிட்டுருக்கும் கை கால்களில் ஒரு அதிப்பு இருக்கும் ஒரு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே அடினோமயோசிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை தாண்டி நடந்தால் மூச்சு வாங்குது ரொம்ப டயர்டாக இருக்குது தலை சுத்தல் வருது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம அதில் பார்க்க முடியும் ஸோ இந்த அடினோமயோசிஸை அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் தயார் பண்ண முடியுமானால் நிச்சயமாக முடியும் ஏன்னா இந்த அடினோமயோசிஸ் உருவாகிறதுக்கான காரணமான ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ட்ரெஜெஸ்ட்ரோன் ரிலாக்டின் எஃப்எஸ்எஸ் ஹார்மோன்ஸ் ஸோ சின்ன வயசில் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ணாமல் விடும்பொழுது ஃப்யூச்சரில் அடினோமயோசிஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது இது எப்படி டாக்டர் இது சரி பண்ண முடியுமா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் கேன்சர் பின்னாடி வந்துடும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பயப்படுற பேஷண்ட்ஸும் உண்டு தயவு செஞ்சு எந்த வகையான பதட்டமும் பயமும் நீங்கள் படவேப்படாதீங்க அடினோமயோசிஸ் நைன்டி பர்சன்ட் வந்து கேன்சராக ப்ரொசீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்குன்னாலும் அதுக்கு நமக்கு தகுதியான பிளட் டெஸ்ட்லாம் இருக்கு அதை நம்ம பண்ணி பார்த்துட்டு நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் நிச்சயமா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளுமே கடவுள் வந்து தேவையானது தேவையில்லாததுன்னு பிரிக்கவே இல்லை எல்லா உறுப்புகளும் நமக்கு தேவையான உறுப்புக்கள் தான் அதனோட வேலை முடிஞ்ச உடனே அதுவே சுருங்கிடும் அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் ஸோ க கருப்பையோடைய வேலை மெனுபாஸ் வந்து ஒரு பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அந்த சினைப்பை வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் ஓவரியோட ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் குறையும் பொழுது சினைப்பை சுருங்க சுருங்க கருப்பையும் சுருங்கிடும் நம்ம பிறக்கும்பொழுது எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி அந்த அமைப்பு மாறிடும் அது வரைக்கும் நம்ம டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்குள்ளே எனக்கு அந்த உறுப்பு தேவையில்லை அப்படின்னு நம்ம கட் பண்ணி போட்டுட முடியாது அன்லஸ் ஆர் அதர்வைஸ் அதில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்டிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இல்லை இந்த மாதிரி ஹார்மோன் தான் நம்ம கருப்பையில் சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அதை நிச்சயமாக நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆரோக்கியமாக சரி பண்ணிக்க முடியுங்கிறதான் நான் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஏன்னா மெனபாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் கம்மியாயிடும் அது கம்மியானோன்னா அந்த உறுப்புகளும் சுருங்கிடும் அப்போ அடினோமயோசிஸும் சேர்ந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஆஃப்டர் மெனபாஸ் அடினோமயோசிஸ் சரியாயிடுங்கிறது தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அப்படி அடினோமயோசிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது வீட்டில் இருந்தபடியே என்னென்ன ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு அடினோமயோசிஸோடு எனக்கு இருக்கும்பொழுது எப்படி நான் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக சுண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் பச்சை சுண்டைக்காயும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து வறுத்த சுண்டைக்காய் வத்திலாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலராக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சுண்டைக்காய் வத்தல் எடுத்து மத்தியான நேரத்தில் மோர் சாதத்தோடு சேர்த்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஒன்று மோர் குளிர்ச்சியை கொடுக்கும் சுண்டை வத்தல் வந்து நம்ம ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும் ஹீமோக்ளோபினும் ரைஸ் பண்ணும் ஏன்னா அடினோமயோசிஸில் நமக்கு வந்து நிறைய ரத்தம் போகிறதுனால ஹீமோக்ளோபினும் நம்ம ரைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இனிப்பு சுவையை கம்மி பண்ணிடுங்க கொழுப்பு இனிப்பு சம்மந்தமான உணவுகளையும் ஆயில் கொழுப்பு சம்மந்தமான விஷயங்களையும் உணவில் தவிர்த்துட்டு கசப்பு சுவையை அதிகமாக சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே அடினோமயோசிஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து ஓரளவுக்கு நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சித்த மருத்துவ சிகிச்சையை நாடலாம் தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் bon